ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் வேர்ல்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசனோட ஸ்க்ரீன் பிளேயிலையும் நடிப்புலையும் 2001 ரிலீஸ் ஆன ஆளவந்தான் படத்தில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டீடைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட டைட்டில் கார்டு போடும்போதே ஒரு காயின் பார்த்தீங்கன்னா டாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காயின் கடைசியில் வந்து ஹெட்ல நிற்கும். பார்த்தீங்கன்னா ஆளவந்தான் அப்படிங்கிற டைட்டில் வரும். ஸோ இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா நந்து தான் ஆளவந்தான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு டைலாக் மூலமா. அண்ட் அதை கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த படத்தில் ஃபுல்லாமே வந்து நந்து எப்பப்பெல்லாம் வந்து காயின் டாஸ் பண்ணுறாரோ அப்பப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிட் தான் விழுகும். செகண்ட் டீடைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீனை நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். தேஜஸ்வினிக்கும் விஜய்க்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ வந்து தேஜஸ்வினி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த், கல்யாணம் வந்து மே மந்த்தில் அப்படின்ட்டு. ஸோ இது மூலிமா இந்த கதை பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணுற விதமாக ஒரு ஷார்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லா ஷாப்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அண்ட் அதுவே ஒரு ஷார்ட்ல நமக்கு விஜயை காணிக்கும் போது பக்கத்தில் கேலண்டர் இருக்கும். ஸோ அந்த கேலண்டர்லையுமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் அப்படிங்கிறத தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா, நந்துவும் இந்த படத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தை கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் நந்துவோட இன்ட்ரோஸ்டினே பார்த்தீங்கன்னா, நந்து எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் போடாமல் ஸோ வந்து குழந்தை எப்படி தடையில் தவிர்த்து படுக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபோர்த் டீடைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த படத்தில் கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படிங்கிற சாங்கை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு விஷுவலாகவே நந்துவோட என்ட்ரியில் சொல்லியிருப்பாங்க. உதாரின்னு பார்த்தீங்கன்னா, நந்து ஃபர்ஸ்ட் நமக்கு காமிக்கும் போது ஸோ ஒரு சன்ரைஸ்லாம் வந்து அவர் மேலே படுற மாதிரியும் அவர் வந்து காட்ஸ் சைல்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவே வந்து நந்துவை அந்த செல்லிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முதல்ல ஒரு குரங்கை காமிப்பாங்க. ஸோ இது மூலியமாகவே நமக்கு வந்து நல்லே பார்த்தீங்கன்னா கடவுளும் மிருகமும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நந்து குழந்தைய பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நந்துவோட அந்த மைண்ட் ஸ்டேட்டுமே வந்து ஒரு குரங்கு மாதிரி தான் இருக்கும், ஒரு இடத்துல நிலையாக இருக்காது அப்படிங்கிறத வந்து இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு டைலாக் மூலியமாகவே நமக்கு ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நந்து வந்து ஷர்மிலியை கொலை பண்ணுறதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவோட இமேஜினேஷனில் பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க அம்மா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் என்ன குரங்கு புத்தி வந்துருச்சா அப்படின்ட்டு. ஆறாவது டீடைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நந்துவும் விஜய் அண்ட் தேஜஸ்வினி இந்த மூணு பேருமே மீட் பண்ணுறப்போ ஒரு ஷார்ட் காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ல இருப்பாரு அண்ட் விஜய் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து அவங்களோட கான்ட்ராஸ்டான கேரக்டரை வந்து காமிக்கிற விதமாக இருக்கும். அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரியர் இருக்கும். எதை சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்துவை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கும் நந்துக்கும் இருக்கிற அந்த பேரியர் யாருன்னா தேஜஸ்வினி. இந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நந்துவும் விஜயும் ஒரு டைலாக் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்ன டைலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்து வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூ விழாம் தலை விழுந்துச்சுன்னா இல்லை நான் வெளியே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பர்டிகுலர் சீனை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டைலாக் சொல்ல ஆரம்பிக்கும் போது நந்து சைடில் கேமரா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவே இது சொல்லிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா கேமரா வந்து அப்படியே வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த டைலாக் கரெக்டாக சொல்லி முடிக்கும் போது நந்து பக்கம் நின்றுருக்கும். ஸோ இது மூலமா எதை சிம்பாலிக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வயசு நந்துவும் விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவங்க அப்பா கூடயும் ஒருத்தர் வந்து அவங்க மாமா கூடயும் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலை அவங்க டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயின் டாஸ் பண்ணி தான். வந்து டெய்ல் விழுந்த காட்டி தான் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமா கூட போயிருவாங்க. ஒருவேளை அன்னைக்கு ஹெட் விழுந்துருந்துச்சுன்னா நந்து வந்து அவங்க மாமா கூட போயிருக்கலாம். விஜய் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட வளர்ந்துருக்கலாம். ஸோ அதனால அவங்க சித்தி அவங்களை டார்ச்சர் பண்ணிருக்கலாம். பண்ண கொலையாக அன்னைக்கு விஜய் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருந்திருக்குது. ஸோ அதனால விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு ஒரு மலநல காப்பத்தில் இருந்திருக்கலாம். ஸோ இதைத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் மூலமா சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த விஷுவலாகவே நமக்கு காமிச்சிருப்பாங்க. சிக்ஸ்த் டீடைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நந்து வந்து ஸ்னேக்கோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் அப்போ சேசிங் நடக்கும். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா நந்துவோட உடம்பு ஃபுல்லாகவே வந்து ஸ்னேக் டேட்டாக இருக்கும். அண்ட் இதுவே வந்து நந்து வந்து ஃபர்ஸ்ட் அந்த அசைலத்துலேருந்து தப்பிக்க போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்னேக் வந்து தப்பிச்சு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலிமா நந்து வந்து ஃப்ரீ ஆகிட்டா அப்படிங்கிறது வந்து இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க நமக்கு. செவன்த் டீடைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் நந்து வந்து ரொம்பவுமே கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேட்டில் வந்து டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த சீனில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்பாபெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ராப்பராக இல்லாமல் கலைஞ்சி போன மாதிரி அங்கங்கே இருக்கும். ஸோ இது வந்து நந்துவோட மைண்ட் ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கிற டீடைல் பார்த்தீங்கன்னா, படத்தில் விஜய்க்கும் டாக்டருக்கும் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு போனது வந்து நந்து அப்படின்னு விஜய் சொல்லுவார், ஆனால் தப்பிச்சு போனது சுல்தான் அப்படிங்கிறத டாக்டரும் சொல்லுவார். கட்டத்தில் நந்துவே பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். அப்பவுமே வந்து டாக்டர் வந்து இது நந்து தான் அப்படின்னு ரெகனைஸ் பண்ணாததுக்கு ஒரு ரீசன் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரக்ஸ் வந்து அவர் எடுத்துகிட்ட காரணத்தாலதான் அப்படின்னு தான் நீங்கள் கேட்கலாம். நந்துவோட வாய்ஸ் டாக்டருக்கு தெரியாதா, இத்தனை வருஷமாக கவுன்சிலிங் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு. இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேயே வந்து ஒரு பதில் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. அதாவது டாக்டர் பொறுத்த வரைக்கும் நந்து பார்த்தீங்கன்னா நிலையத்தில் இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸோட ஒரு அப்நார்மலான பேஷண்ட், அவங்க எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து புத்தி கூர்மை வந்து அதிகமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஒரு இன்டர்வியூலுமே கூட அவர் வந்து ஒரு கதாசிரியராகவோ இல்லை ஒரு டாக்டராகவோ ஆகிற அளவுக்கு நந்துவுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலிமா நந்து வந்து டாக்டர் கவுன்சிலிங் பண்ணும்போதெல்லாம் வந்து வெச்சுருடா பேசுகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நந்துவோட அந்த பேச்சு வழக்கு அந்த ஸ்லாங்கெல்லாம் டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து சுல்தான் கேஸ் எடுத்துகிட்டா தெரியும், சுல்தான் பார்த்தீங்கன்னா பேசுகிற ஸ்லாங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டா இல்லாமல் ஸோ ஒரு நார்மலாக ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்க எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் வந்து பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸை தான் நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க.
அந்த இடத்துல போன்ல வந்து நந்து பேசும்போதே பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடுத்துங்காட்டிக்கு அந்த போதையில ரொம்பவுமே சுல்தானோட ஸ்லாங்ல தான் பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா டாக்டருக்கு அப்பவுமே வந்து அது நந்து அப்படிங்கறது வந்து தெரியாம சுல்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்பிட்டே இருந்திருக்காரு. 93 டேல என்னன்னு பாத்தீங்கன்னா நந்து ஒரு கடையை அடைச்சு முடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்த ஃப்ரேம்ல வந்து ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போலீஸ் அண்ட் விஜய் டாக்டர் எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்ப வந்து ஒரு டஸ்ட்பின்ல வந்து நந்துவோட அந்த சேட் எமோஜி வந்து உறைஞ்சிருக்கும். ஸோ அந்த டஸ்ட்பினோட கலர் நல்லா நோட்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லோ கலர். தேஜஸ்வினியும் விஜயும் நந்து போய் பார்க்கும்போது தேஜஸ்வினி என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இது மூலிமா தேஜஸ்வினி தான் நந்துவோட டார்கெட் அப்படிங்கிறது வந்து இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க நமக்கு. டென்த் டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நந்து வந்து ஷர்மிளிகோட டான்ஸ் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வரைக்குமே நந்து இமேஜின் பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே வந்து வாய்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஷர்மிளிக்கு மட்டும் வாய்ஸ் இருக்காது. இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நந்து இது வரைக்கும் இமேஜின் பண்ணுற எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா நந்து வந்து மீட் பண்ணி பேசியிருப்பாரு. அண்ட் வாழ்க்கையில் பழக கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இமேஜினே இல்லை, அவங்க கூட பேசுற மாதிரி அவர் நினைச்சிருப்பாரு. ஆனால் ஷர்மிளி இது வரைக்கும் அவர் மீட் பண்ணதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் அந்த போஸ்டர்ல பார்ப்பாரு. ஸோ அதனால தான் ஷர்மிளியோட வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவருக்கு தெரிஞ்சிருக்காது. லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா நந்து அண்ட் ஷர்மிளி ரெண்டு பேருமே வந்து ஹோட்டல் ரூம்ல உட்காந்து பேசிருக்கவன் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து டிவியில ஒரு சில ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும். கரெக்டா இந்த ஒரு ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பேட்மேனோட ஜோக்கர் அனிமேட்டட் சீரிஸ் போயிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஜோக்கரோட கேரக்டருமே நந்துவோட கேரக்டருக்கு சிமிலரா தான் இருக்கும். வேர்ல் த்ரீ டெல் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைக்கிற ஒரு பியூரான அன்பு யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட தான். ஸோ அதனாலேயே அவர் அம்மாவை பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சலோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. நந்துவோட இமேஜினேஷனில் எப்போ அவங்க அம்மா வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ்ல தான் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. 13 டீடெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து டைலாக்ஸ் மட்டும் இல்லாமல் விஷுவலாகவே நமக்கு நிறைய வந்து கதை சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த ஒரு சீன் எடுத்துங்க. ஸோ நந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தேஜஸ்வினி பார்க்கும்போது அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தேஜஸ்வினி டாக்டர் விஜயகுமார் மூணு பேருமே வெளியே வச்சிருப்பாங்க. அப்போ வந்து தேஜஸ்வினி பார்த்தீங்கன்னா நந்து ஏன் தன் அட்டாக் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து டாக்டர்கிட்ட கேட்பாங்க. அந்த ஒரு கேள்வி கேட்கும்போது நமக்கு வந்து கேமராவை டார்க்ல இருந்து காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நமக்கு டாக்டருக்கான ஆன்சர் சொல்லும் போது கேமராவை நமக்கு லைட் சைட்ல இருந்து காமிச்சிருப்பாங்க. உதாரணம் ஏன் தன் அட்டாக் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா தேஜஸ்வினிக்கு தெரியாம இருக்குது. ஸோ அதைத்தான் நமக்கு அந்த டார்க் சைட்ல காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கான ஆன்சர் கிடைச்சதான் வந்து நமக்கு லைட் சைட் மூலியமா காமிச்சிருப்பாங்க. 14 டீடெயில் என்ன பாத்தீங்கன்னா ஸோ அந்த படத்தோட கிளைமேக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேசிங் சீன் போயிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா நந்து போட்டிருக்க அந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா அந்த பாதி மூடிட்டு அதுக்கு மேலே கண்ணாடி போட்டிருப்பாரு. ஐடியா நந்துக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்து அண்ட் விஜயோட ரூமில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காஸ்டியூம் போட்டு ஒரு சூப்பர் ஹீரோட கார்ட்டூன் உறைஞ்சிருப்பாங்க. ஸோ மேபி அந்த கார்ட்டூனை பார்த்ததுக்கப்புறம் இந்த காஸ்டியூமை வந்து ஐடியா அவருக்கு கிடைச்சிருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை இந்த ஆளவந்தான் படத்தோட பார்ட் 2 ஹிடன் டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ கேஸ்.